గజాననం భూతగణాదిశేవితం కవిత్తం భూతపరక్షారపక్షితం ఉమాసుతం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదపంకజం వేల్ వేల్ మురుగా வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஸ்வரி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது உழவார பணி. நமக்கு வந்து செல்ஃப்லெஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு காரியத்தை எடுத்து பண்ணும்போது உழவார பணி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். நாங்கள் வந்து இந்த உழவார பணின்னு கிடையாது, யாத்திரைகள் அப்படின்னு கிரியேட் பண்ணுவோம். என்னென்னா, திருச்செந்தூர், அதே போன்று திருவண்ணாமலை யாத்திரை, சில கோயில்களில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை பண்ணுற வழக்கங்கள் உண்டு. ஏன் இந்த உழவார பணிகளுடைய மகத்துவங்கள் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், செல்ஃப்லெஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நம்மளுடைய பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக இருக்கவங்க திரௌபதி முர்மு, அவங்க பார்த்துட்டிங்கன்னா கோயிலில் போய் சுத்தம் பண்ணாங்க, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி உழவார பணிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை எதிர்பார்த்து செய்வோம். அப்படி எதிர்பார்த்து செய்கிறோம், இல்லை நாலு பேருக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது, அதில் இருக்கக்கூடிய பலன்களை விட எதையும் எதிர்பார்க்காத செல்ஃப்லெஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதனால் எனக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, நான் என்னுடைய தர்மத்தை செய்கிறேன், நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்கிறேன்ற விஷயத்தை நோக்கி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை விட சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது. அப்படி தான் இந்த கோயில் உழவார பணிகள். இன்றைக்கி திருப்பதியில் காணிக்கைன்றவங்க இருப்பாங்க, அந்த லைனை அமைச்சது கொடுக்குறவங்க இருந்துட்டுருப்பாங்க. அதேமாதிரி திருப்பதியில் கிளீனிங் ப்ராசஸிங்கில் இருந்துட்டுருக்காங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இஸ்கான் கோயிலில் பிரசாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சின்ன வயசுலாம் அந்த கோயிலுக்கு போகிறதே பிரசாதத்துக்காக நிறையா தடவை போயிருக்கேன். அந்த பிரசாதமெல்லாம் செய்யக்கூடியவங்க யாருன்னா, சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்துலேயும் மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கிறவங்களும் அங்கே கிச்சனில் நின்று அழகாக அந்த சர்விங்கெல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க, எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுவாங்க. அப்போது இந்த செல்ஃப்ரெஸ் சர்வீஸுக்கும் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த புண்ணிய காரியத்துக்கும் பார்த்துட்டேன்னா, நம்ம பணம் அதே மாதிரி பேர் புகழ் அந்தஸ்து அதெல்லாம் தாண்டி ஒரு சர்வீஸாக எடுத்து பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை ஆலயத்தில் பண்ணும்பொழுது, வெளியில் பண்ணும்பொழுது பலன் கிடைக்கிறது, கோடான கோடி பலன் கிடைக்கிறதுனா, ஆலயத்தில் பண்ணும்போது பாருங்கள் எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கிறது. ஒரு நபர் தன்னுடைய வாழ்நாளில் நிறைய விஷயங்களை எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாராம். அதை இன்னொருத்தர் பார்த்துட்டேனா அவருடைய நண்பர், அந்த நண்பர் வந்து எப்போ பார்த்தா கிண்டடிப்பாராம், உனக்கு ஒரு வேலையே கிடையாது, தொழிலை முதல்ல பாரு, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாராம். ரெண்டு பேருக்கும் வயசாகிறது, வயசானோடனே இறக்கக்கூடிய காலகட்டங்கள் வருது. யமதர்மராஜா வந்து சித்திரகுப்தர்களும் வந்து அவருடைய எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்க்குறா. அப்போது ஒருத்தரை வந்து சொல்கிறா, நாங்கள் வந்து இவரை யமலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம். இன்னொரு நபரை சொல்கிறா, நாங்கள் வந்து சொர்க்கலோகத்துக்கு கூட்டு போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, உழவார பணி பண்ணியிருக்காங்க. ஏன்னா உழவார பணிங்கிறது வெளியில் பண்ணாலே புண்ணியம், அது கோயிலில் பண்ணால் அவர் இறைவனுக்கு மிக அருகாமையில் இறைவனுடைய இடத்தை சுத்தம் செய்தது. அப்போ இறைவன் ஒரு இடத்துல இருக்கார், அவர் ஸ்தூல சூக்ஷமமாக விக்கிரகமாக சித்தர்கள் பிரதிஷ்டை பண்ணுற ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல அவர் இருக்காருன்னா, அவரை சுற்றி இடத்தை நீங்கள் சுத்தம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு விசேஷம், அதுதான் உண்மை. அப்போது எதையும் எதிர்பார்க்காமல் அந்த வேலையை நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வரம். அதுதான் அவனருளாலே அவன்தால் வணங்கி. ஒரு மந்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, பூ வந்து என்ன புண்ணியம் பண்ணிச்சோ இறைவனுடைய மார்பில் படர்ந்து இருப்பதற்கு, அதே சமயத்தில் அந்த கிரீடம் என்ன புண்ணியம் பண்ணிச்சோ இறைவனுடைய தலையில் அமர்ந்து கொள்வதுக்கு, சூரியன் என்ன புண்ணியம் பண்ணிச்சோ அந்த இறைவனுடைய அழகான முகத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைத்து கொடுக்குறார். அதே மாதிரி ஆபரணங்கள் என்ன புண்ணியம் பண்ணிச்சோ தெரில, இறைவனுடைய மேலே அது இருந்துருக்கிறதுக்கு. மயில் ரேகை என்ன புண்ணியம் பண்ணிச்சோ தெரில, இறைவனுடைய தலையில் போய் உட்காந்துட்டுருக்கு. புல்லாங்குழல் என்ன புண்ணியம் பண்ணிச்சோ, இந்த மண் என்ன புண்ணியம் பண்ணிச்சோ, பூமி என்ன புண்ணியம் பண்ணிச்சோ, அந்த இறைவனுடைய பாதங்கள் படுறதுக்கு. அப்போ இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்துட்டேன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் வராது. ஒரு தோட்டத்தில் ஒருத்தர் பெரிய பூக்கள்லாம் பறிக்கிறார், போகும்பொழுது அந்த பறிக்கும் பொழுதே ஒரு 10 பூ கீழே விழுந்துருது, அது மண்ணுக்காகவும் மீதி இருக்கக்கூடிய பூவை கட்டும் பொழுது போயிடுறது, கொஞ்சம் பூக்கள் இறைவனுடைய பாதத்துக்கு போகிறதுங்க. இதுதான் அதில் இருக்கக்கூடிய மகிமை. அப்போ நாம் எந்த இடத்துல நிற்கணும், ரைட் ஹியர் ஆர் தேர் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, இறைவனுடைய பாதத்துக்கு தான் போகணும். அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி நான் சொன்னக்கூடிய அந்த அற்புதமான விஷயத்தை நீங்கள் கடைபிடித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாகும். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஸ்வரி.